ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ரூபன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்சஸ். கோயின்சிடென்சஸ்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு டைம் வந்து கம்பெனிக்கு போயிருக்கும்போது இன்னொருத்தரும் நானும் சேமாக ஒரு டிஷர்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவைக்கு மேலே அந்த சேம் டிஷர்ட் நாங்கள் ஒரே நாளில் வந்து போட்டிருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் சொல்லிட்டு போட்டதில் எதிர்ச்சியே நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 8 விஷயங்கள், கோயின்சிடென்ஸான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மார்கன் ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் த ரெக் ஆஃப் த டைட்டன் அப்படிங்கிற ஒரு புக்கை 1898 வந்து எழுதுகிறாரு. இந்த புக்கோட கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஷிப்பு வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு ஐஸ்பர்கை வந்து இடித்து வந்து மூழ்குது. ஸோ இதுதான் அந்த புக்கோட கதை. கரெக்டாக 14 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1912 வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டைட்டானிக் ஷிப் வந்து ஒரு அட்லாண்டிக் கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்பர்கை வந்து இடித்து வந்து மூழ்கிரும். ஸோ இதுதான் அந்த கோயின்சிடென்ஸ். செகண்ட் கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்சோ ஃபெராரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபெராரி கார் கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா August 14, 1988 வந்து இறக்குறாரு. ஸோ ஒரு மாதம் கழிச்சு October 15, 1988 வந்து யார் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மீசர்ட் ஆசில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அர்சனல் ஃபுட்பால் பிளேயர் அவர் தான் வந்து பிறக்கிறாரு. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். டபுள் ட்ராஜடி ஆஃப் ஹூவர் டேம்ங்கிறது ஒரு முக்கியமான கோயின்சிடென்ஸாக இருக்குது. அந்த ஹூவர் டேம் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல வந்து கொலராடோ ரிவர் இடையில வந்து கெட்டுறாங்க. ஸோ அப்படி கெட்டும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 பேர் கிட்ட இறக்குறாங்க. அதில் மெயின் கோயின்சிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துக்கும் லாஸ்ட் இடத்துக்கும் ஒரு முக்கியமான கோயின்சிடன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் டியர்னி அப்படிங்கிறவர் ஒரு ஜியாலஜிக்கல் சர்வேயராக வந்து அந்த டேமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்த நாள் பார்த்தீங்கன்னா December 20, 1922. ஸோ கரெக்டாக ஒரு 13-14 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட பையனான பேட்ரிக் டியர்னி அப்படிங்கிறவர் சேமாக இறக்குறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே December 20, 1935. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மர்மமான கோயின்சிடென்ஸாக வந்து இன்னும் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவில் ஒஹாயோ அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. பிறந்த 3 வாரத்துலேயே வந்து இந்த ட்வின்ஸில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தங்களுக்கு அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ட்வின்ஸுமே வந்து 39 வருஷம் கழிச்சு வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது அவங்க 2 பையங்களுக்குமே அவங்க விட்ட பெயர் வந்து ஜேம்ஸ். அப்புறம் வந்து அவங்க 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட டாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டாய். அப்புறம் அவங்க மனைவிகளோட பேருமே வந்து லிண்டா. அவங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு நியூவாக வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேரோட மனைவிகளோட பேருமே வந்து பெட்டி. இன்னொரு கோயின்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா, எட்கர் ஆலன் போ அப்படிங்கிறவர் ஒரு 1838 ஒரு புக் எழுதுறாரு. ஸோ அந்த புக்கில் வர ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பு வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டிடுறாங்க. ஸோ மாட்டிட்டு வந்து ஷிப்பு மூழ்க போகிற நேரத்தில் வந்து ஒரே ஒரு லைஃப் போட் தான் இருக்குது. அந்த ஒரு லைஃப் போட்டை வச்சு ஒரு 4 பேர் வந்து தப்பிக்கிறாங்க. ஸோ அந்த தப்பிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பிட்ட கடலில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த 3 பேரில் ஒருத்தரை வந்து சாப்பிட்றதா முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. 46 வருஷம் கழிச்சு ஒரு ஷிப் வந்து கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து மூழ்க போகிற நேரத்தில் இருக்கும்போது அந்த ஷிப்பில் வந்து வெறும் ஒரு லைஃப் போட் தான் இருக்குது. 4 பேர் தான் தப்பிக்கிறாங்க. அந்த தப்பித்த 4 பேர் வந்து கொஞ்ச நாள் கடலுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. அப்படி அவங்க சாப்பிட்ற வந்து நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் பார்க்கர். இந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான் வந்து அந்த புக்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் எட்கர். இன்னொரு கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஸ் அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைலட் ஜெசூப் அப்படிங்கிறவங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு கப்பல்கள் இருக்கும்போது அந்த கப்பல்கள்லாம் வந்து இருக்கும்போது அவங்க நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ண கப்பல் பார்த்திங்கன்னா RMS ஒலிம்பிக் அப்படிங்கிற கப்பல் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தூரம் போகும்போது ஒரு வார்ஷிப்பான RMS ஹாக் அப்படிங்கிற ஒரு கப்பலில் மோதி அந்த கப்பல் வந்து மூழ்கிடுது. ஆனால் நம்ம வைலட் ஜெசூப் அப்படிங்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க. RMS பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒரு கப்பலில் வந்து போகிறாங்க. சேம் நர்ஸ் அந்த பணிகளுக்காண்டி அவங்க மேற்கொண்டு போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மைன்ஸை வந்து கடலுக்குள்ளே போகும்போது இடித்து அந்த கப்பலும் மூழ்கிடுது. அந்த கப்பல்லே வந்து தப்பிச்சிடுறாங்க நம்ம வைலட் ஜெசூப். கடைசியாக RMS டைட்டானிக், த அன்சிங்கபிள் சொல்கிறப்பட்ட அந்த RMS டைட்டானிக்கில் வந்து அவங்க பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அட்லாண்டிக் ரீஜனை போகும்போது அந்த ஐஸ் கட்டி மேலே மோதி வந்து அந்த கப்பல் மூழ்குது. ஆனால் அதில் என்ன சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து வைலட் ஜெசூப் வந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இவங்க வந்து அன்லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போற கப்பல்லாம் மூழ்கிருது அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து லக்கியஸ்ட் பீப்புள், ஏன்னா எல்லா கப்பல் மூழ்கினாலும் இவங்க வந்து மூழ்கடிக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறாங்க. த மிஸ் அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லப்படுற குத்துச்சண்டை வீரர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ப்ரூஸ்லி வந்து கேம் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிக்கார். அந்த நடிக்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா, அந்த படத்துக்குள்ளே வந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து இவர் ஆக்டராக இருக்கார், வில்ல வந்து ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி சீனு. ஸோ அந்த ஷூட் பண்ணுற மாதிரி சீனில் வந்து பொய்யான துப்பாக்கியை வைக்கிறதுக்கு பதிலாக உண்மையான துப்பாக்கி மாதிரி வச்சு அந்த துப்பாக்கியில் சுடும்போது படத்தில் அந்த ப்ரூஸ்லி வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழித்து ப்ரூஸ்லியோட பையனான பிராண்டன் லீ அப்படின்னு சொல்லப்படுற ப்ரூஸ்லியோட பையன் வந்து த க்ரோ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கார். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது இதே காட்சி தான், வில்ல வந்து ஹீரோவை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. ஆனால் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பொய்யான துப்பாக்கி வைக்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் உண்மையான துப்பாக்கியை வச்சு பிராண்டன் லீயை வந்து சுடுறாங்க, அவர் இறந்துடுறாரு. இதில் என்ன கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ப்ரூஸ்லி நடித்த கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற படம் வந்து அது அவரோட 5வது படம். இவரோட பையன் நடித்த பிராண்டன் லீ அவர் நடித்த படம் 5th படம் தான் த க்ரோ. அன்லக்கி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரதர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, July 1975 எக்ஸ்வின் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 17 வயசு. அவர் வந்து மொப்படை ஓட்டிகிட்டு போகும்போது குறிப்பிட்ட பெர்முடா ஐலாண்டில் அவர் வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸி வந்து இடித்து என்னாச்சுன்னா இறந்துடுறாரு. கரெக்டாக 1 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அவரோட தம்பி வந்து அதே 17 வயசில் அதே மொப்படில் வந்து போகிறாரு. அதே ரோட்டில் சேம் டாக்ஸி வந்து இடிக்குது, சேம் டிரைவர், சேம் பேசஞ்சர், சேம் டாக்ஸி, இது எல்லாமே இருக்கிறதான் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது இன்னும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Young ones, young ones, but we live for, we die for, we live for.